நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க கூட பெல் பிஸ்னே மக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மங்களே தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் வந்து கள்ளக்காதல் விவகாரமா பல விஷயங்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு சில விஷயங்கள் வந்து மீடியா மூலமா வெளியே தெரியாமலும் இருக்கு ஆனா நிறைய விஷயங்கள் இப்போ அதிகரிச்சுட்டே வருது சோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சம்பவம் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல நாட்டரம்பள்ளி அப்படிங்கிற ஒரு பகுதியாக தான் நடந்திருக்கு இந்த தம்பதியுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பால்ராஜ் கணவருடைய பேர் வந்து பால்ராஜ் மனைவியோட பேர் வந்து கஸ்தூரி பால்ராஜ் கஸ்தூரி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றாவே சேர்ந்து வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வராங்க நாட்டாரம்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது அந்த கடையில் தான் வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஹோட்டல் நடத்திட்டு வராங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து சம்பாதிக்கிறதால பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குடும்பம் வந்து நல்லா சுமூகமாக போயிட்டுருக்கு ஸோ இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தம்பதிகள் வாழ்க்கையில் தான் வந்து திருப்பதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இவங்க நடத்திட்டு வர அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி சாப்பிட வராரு இப்படி அடிக்கடி அந்த திருப்பதிங்கிற நபர் வந்து சாப்பிட வரும்போது அவருடைய மனைவியான கஸ்திரிகிட்ட வந்து முதல்ல நட்பாக தான் பழகிறார் நட்பாக பழகும் போது நம்பர் கொடுத்து நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி அடிக்கடி ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்க போது தான் திருப்பதி வந்து அந்த கஸ்தூரியோட மைண்டை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் நீ எப்போ பார்த்தாலும் கடையிலே இருக்கேன் அவன் உனக்கு உன்னை வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிறான் அப்போ பார்த்தா உங்ககிட்ட வேலை வாங்குறான் நீ அவன் அவன் அவனுக்கு வேலை செஞ்சு கொடுத்தே நீ வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படுமா எங் கூட வந்துரு நான் உன்னை வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளாக வந்து தெளிச்சுட்டே இருந்திருக்கான் பொண்ணுங்க எப்பவுமே அப்படி தானே நான் யாராவது வந்து நமக்கு ஆதரவாக ஏதாவது சொன்னால் உடனே வந்து மாறிடுறாங்க அதே மாதிரி தான் வந்து கஸ்தூரியும் வந்து இந்த மாதிரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட போகணும் அவங்க கூட போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க பால்ராஜ் கஸ்தூரி தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது கிட்ட வந்து திருப்பதி சொல்லியிருக்கான் அவன் வேண்டாம் நீ குழந்தைய விட்டுட்டு வந்துரு நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணை வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து ஆசை வார்த்தைக்குரிய ஏமாத்திருக்கான் அந்த பெண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு வீட்டை விட்டு போகும்போது இவங்க பால்ராஜும் கஸ்தூரியும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு சேர்த்த பத்து பவுன் நகையும் ரூபாய் பணத்தையும் வந்து எடுத்துக்கிட்டே வந்து போயிருக்கு அந்த கஸ்தூரி பொண்ணுக்கு தெரியல அந்த திருப்பதி அப்படிங்கிற நபர் வந்து இந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த பத்து சவர நகையும் அந்த இருபது ப இருபதாயிரூவா ரூபா பணமும் வந்து செலவு அளிக்கிற வரைக்கும் அது போக அந்த ஆசை அறுபது நாள் மோகனும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே திருப்தியான பிறகு அறுபது நாள்லேயே அந்த பெண்ணை அடித்து விரட்ட போகிறான் அதுதான் போகுது ஆனால் இந்த கஸ்தூரி பொண்ணுக்கு அது தெரியாமல் திருப்பதி கூட அவங்க கூட ரெண்டு குழந்தையை விட்டுட்டு ஓடி போயிட்டு கணவரான பால்ராஜ் வந்து நாட்டாரம்பள்ளியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி என்னுடைய கடைக்கு அடிக்கடி சாப்பிட வந்த இந்த நபர் வந்து என்னுடைய மனைவியை வந்து இது பண்ணிட்டார் ஆசை வரத்தை கூறி அவரை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து அந் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த திருப்பதிக்கு தெரிஞ்சிருச்சு திருப்பதிக்கும் அவருடைய மனைவி கஸ்தூரிக்கும் வந்து தெரிஞ்சிச்சு உடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து அவருடைய மூணு நண்பர்களையும் அனுப்பிச்சு இந்த மாதிரி கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அவருடைய மூணு நண்பர்களையும் இவங்க இருக்கக்கூடிய கடைக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க நைட்டு வந்து சாப்பிட வந்த மூணு நண்பர்கள் வந்து இவங்க வந்து மிரட்டி அடிச்சிருக்காங்க அடித்தோடனே அந்த அங்கே சாப்பிட வந்த கடைகள் வந்து இவங்க எல்லாருமே பழக்கமான ஆளுக்கனால் ஏன் நீ வந்து இவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அந்த பிரச்சனையை வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க அதாவது கணவனுடைய பால்ராஜுடைய கடைக்கு வந்த எல்லாருமே சேர்ந்து அந்த திருப்பதியுடைய நண்பர்கள் மூணு பேருமே அடித்து கடையில் வச்சுட்டு போலீஸ்டே வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் மூணு பேர் வந்தாங்க அவங்கள அடிச்சு வச்சிருக்கோம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டாங்க ஆனால் போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க நைட்டு ஆயிடுச்சு நாங்கள் காலையில் வந்து உங்களை அவங்களை நைட்டே வச்சுருக்காங்க நாங்கள் காலையிலையிலையிலையிலையில வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைட்டு வரைக்கும் கடையிலே வச்சு அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த மூணு பேரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க இப்போ இது சம்பந்தமான விசாரணை வந்து நடந்துகிட்டு வருது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி